நடமாடும் காவல் தீர்வு மையம் மக்களை நோக்கிய தென்காசி மாவட்ட காவல்துறை. தென்காசி மாவட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுகுணா சிங் ஐபிஎஸ் அவர்களின் புது முயற்சியாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி, ஆலங்குளம், புளியங்குடி மற்றும் சங்கரன் கோவில் ஆகிய நான்கு உட்கோட்டத்திற்கும் தனித்தனி வாகனங்களில் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலர்களை நியமித்து நடமாடும் காவல் தீர்வு மையம் மக்களை நோக்கி தென்காசி மாவட்ட காவல்துறை என்ற ஒரு அமைப்பை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுகுணா சிங் ஐபிஎஸ் அவர்கள் பேசுகையில், நடமாடும் காவல் தீர்வு மையம் மூலமாக காவல்துறையினர் உட்கோட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று அங்குள்ள மக்களுக்கு உள்ள குறைகளை கேட்டறிந்து அதனை உடனடியாக அந்த இடத்திலேயே வைத்து தீர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பொது முடக்க காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் அவர்கள் இடத்திலேயே கிடைக்க உரிய நடவடிக்கைகளை நடமாடும் காவல் தீர்வு மையம் மூலம் எடுக்கப்படும் எனவும், பொதுமக்களுக்கும் குறிப்பாக முதியவர்களுக்கு காவல்துறையின் சார்பாக அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் கொரோனா தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குடும்ப தலைவர் குடும்பத்தினருக்கு காவல்துறையினர் நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும், அத்தியாவசிய தேவைகள் தேவைப்படும் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக நடமாடும் காவல் திருமயம் வாகனத்தில் பெண் காவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் உணவில்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் காவல்துறையினரால் இந்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பொது முடக்க காலத்தில் அரசின் உத்தரவிற்கு ஒத்துழைப்பு அளித்து வீட்டிலேயே இருந்து கொரோனா இல்லாத மாவட்டமாக நமது தென்காசி மாவட்டத்தை உருவாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். நடமாடும் மக்கள் தீர்வு மையம் மக்களை நோக்கி தென்காசி மாவட்ட காவல்துறை அப்படிங்கிற ஒரு சிறு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள நான்கு உட்கோட்டங்களிலும் இந்த ஃபோர் சப்டிவிஷன்ஸ்லையும் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒரு இரண்டு வாகனங்கள், இந்த ரெண்டு வெஹிக்கல்லையும் வந்து எஸ்ஐஎன் டீம் இருப்பாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் மூன்று ஆண் காவலர்கள் மூன்று பெண் காவலர்கள் கொண்ட ஒரு குழு இந்த வாகனத்தில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு நாளும் போய் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு காவலர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்வுகள் என்னவோ உடனடியாக அந்த தீர்வுகள் வந்து கொடுக்கப்படும். இரண்டாவது, இந்த கொரோனா நோய் தொற்று மற்றும் லாக்டவுன் காரணங்களுக்காக காவல் நிலையத்துக்கு அணுக முடியாத பிரச்சனைகளில் ஏதேனும் இருந்தால் மக்கள் அவர்களுடைய கிராமத்திலேயே அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். வழக்கு தொடர வேண்டிய சில கேசஸ் இருந்துச்சுன்னா அங்கிருந்து ஆய்வாளர் அந்த கிராமத்துக்கு வரவழைக்கப்பட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்களுடைய பிரச்சனைகள் அவங்களே தீர்வு காணப்படும். இது இதன் நோக்கமாக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் மற்றும் இரண்டு நோக்கங்கள் இதற்கு உண்டு. செகண்ட் அஜெண்டா என்னன்னா, இந்த கிராமங்களில் அரசுடைய விதிமுறையை மதித்து பொதுமக்கள் பல தென்காசி மாவட்டத்தில் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள் மற்றும் ப்ரொவிஷன்ஸ், பால், மருந்துகள் போன்றவை அவர்களுக்கு கிடைக்க செய்வது நம்முடைய தலையாய கடமை. அதற்கான எல்லா முயற்சிகள் எடுத்திருந்தாலும் ஒரு சில கிராமங்களில் ஒரு சின்ன டிலேவோ இல்லை ஒரு சில கிராமங்களில் தட்டுப்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த காவல்துறை வாகனங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெற்றுத்தரப்படும், அதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டு தரும். ஸோ இதுக்கு தான் இந்த வாகனங்களுடைய ரெண்டாவது அஜெண்டா. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அஜெண்டா என்னென்னா, இந்த வாகனங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு கிராமங்களிலும் நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் இவர்கள் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய ஆண்கள், அந்த பிரெட் வின்னர், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு உறுதுணையாக நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பெண் காவலர்கள் அந்தந்த கிராமத்தில் இருக்க வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் என்ஜிஓஸ் மூலமாக இலவசமாக அவர்களுக்கான மளிகை சாமான்களும் பால் பொருட்கள் போன்றவை வழங்கப்படும். ஸோ இந்த குடும்பங்களுக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாலிடாரிட்டியை வந்து நம்ம காமிக்கிறதுக்காக தான் இந்த சிறு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ மக்களை நோக்கி வந்து காவல்துறை வரும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் மக்கள் வெளியிலே வர வேண்டாம், தேவையில்லாமல் நடமாட்டம் எதுவும் இருக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அரசு துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அவை நிவர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிப்பா, நமக்கு எத்தனை செக் போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி என்ன போஸ்ட் வச்சிருக்கோம்?
ஸோ தேவையில்லாமல் சுற்றி திரிபவர்களை வந்து அந்த இடத்துலேயே வாகனங்கள் டீடைன் பண்ணப்படுது. ஒவ்வொரு நாளுமே சராசரியாக 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் டீடைன் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ தான் 1 வீக்குக்கு அப்புறம் தான் இப்போ வெஹிக்கிள் ரிலீஸ் பண்ணுறது. போன வாரம் இந்த டேட்டில் ரிலீஸ் பிடித்த வாகனங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்க்காக தான். பட் ஆனால் இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணாங்கன்னா டீடைன் செய்யப்பட்ட வாகனங்கள் நீதிமன்றம் மூலமாக தான் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது.